அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லா வயதினருக்கும் ஏற்ற கூழ் தயார் பண்ணுறதுக்கான அந்த மாவு எப்படி நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான தானியங்களை நல்ல வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயிலில் ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன் பை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா, கேழ்வரகு, கம்பு, சோளம், முழு பாசிப்பருப்பு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம். இதுலனா பொட்டுக்கடலையும் பாதாமும் காய வைக்கல. கோதுமை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வெயிலில் காய வச்சுட்டு ஈவினிங் போல் எடுத்து நான் உள்ளே வச்சிட்டேன். ஸோ என்ன, ஸோ நான் இப்போ வந்து இப்போ வானிலை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேழ்வரகும் கம்பும். கேழ்வரகும் கம்பும் ஒவ்வொரு டம்ளர் நான் எடுத்துருக்கேன் தனித்தனியாக. ஸோ ரெண்டுமே சேம் டேத்துலாம் வறுபடும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்தே நான் வந்து போட்டுக்குவேன். ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கம்பையும் கேழ்வரகையும். இப்போ இது கூட நம்ம முழு பாசிப்பருப்பு போட்டு தனியாக வறுத்துக்கலாம். இது வந்து முக்கால் கப்பு நான் எடுத்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ நமக்கு. அதுக்கப்புறம் கோதுமை பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கால் கப் அளவு நான் எடுத்துருக்கேன் முழு கோதுமை. சோளம் வந்து முக்கால் கப் அளவு நான் எடுத்துருக்கேன். கேழ்வரகம் கம்பு மட்டும்தான் முழு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். மீது எல்லாமே முக்கால். அதுக்கப்புறம் வேர்க்கடலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வறுபடணும். பொட்டுக்கடலை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் அளவு. இப்போ இது கூட பாதாம் ஒரு நாலஞ்சு பாதாம். இப்போ எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அதில் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். மாவை அடிக்கணும். நீங்கள் அதிகமாக அடிக்கிறதா இருந்தால் மிஷின்லேயும் கொடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். பட் இங்கே மிஷின் இல்லாத காரணத்தினால நான் வந்து மிக்சிலேயே அடிச்சுக்குவேன். ஸோ இது போல் நல்லா மாவை அடித்து நம்ம எடுத்துக்கலாம். மாவை அடிச்சுட்டு இது போல் நம்ம பிளேட்டில் கொஞ்சம் ஆற வைக்கணும். ஏன்னா மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் சூடு வரும் இல்லையா, அதனால தான் மாவு வந்து சூடை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். அதனால தான் இதுபோல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ஒன் பை ஒன்னாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்க்க போவேணா. என்னோட பெரிய பிளேட் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக நான் வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போவேன். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம காய வச்சுட்டு வறுத்து தான் அடிச்சிருக்கோம் அந்த மாவு, அதனால கெட்டு போகாது இந்த மாவு. இது போல் நல்லா ஆழ்னத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போவேன். உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் பாட்டில் இருந்தாலும் கூட நல்லா காற்று போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாவு எல்லா தானியங்களும் இருக்கிறதுனால நல்ல சத்துள்ள மாவு இது. இந்த மாவில் கூழ் செய்யலாம், தோசையும் செய்யலாம். இது ரெண்டையுமே நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்குவேன். இந்த வீடியோவை இதுவரையிலும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.